வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப்ஸ். ஜிங்க இன்னைக்கு டுடே பிளாக் தான் பார்க்க போறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங். இன்னைக்கு குக்கிங் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் என்னென்ன வச்சு நம்ம எப்படி குக் பண்ணுறோங்கிறத டெய்லி நான் பிளாக் ஷூட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ அதன் வகையில் இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா சாதம் வெந்துட்டுருக்கு, டைம் வேறு போயிட்டுருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 1:20 பார்த்தீங்கன்னா கிரகணம் பிடிக்குது. சில பேர் வந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஸோ வந்து மார்னிங் குக்கிங் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாகவே ஒரு 12:00 போது சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ நான் வந்து கிரகணம் வந்ததுன்னா அந்த மாதிரி மெயின்டெயின் பண்ணுவேன். ஸோ இது எப்படி இந்த பழக்கம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அப்படி தான் இருப்பாங்க, கிரகணம் வந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் அது அப்படியே மெயின்டெயின் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் தண்ணி குடத்தில் ஃபுட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா தர்ப்ப பில் வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஒரு பில் கிடச்சதுன்னா கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து பூஜை ரூமில் வந்து எப்போவுமே வச்சுருப்பேன். இப்போ எடுத்து வந்து இந்த ஆர்ஓ ஃபில்டர் மேலே ஒன்று எல்லாமே வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் இது மெயின்டெயின் பண்ணுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இந்த விளாக்கோட உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அறிவியல் ரீதியாக பார்த்தா அது ஒன்றும் அவ்வளோக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைனாலும் சரி, கொஞ்சம் ஏஜ்டாக ஆகுது அந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் மெயின்டெனன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ ஃபுட்டு வந்து கரெக்டாக அளவாக நம்ம வந்து குக் பண்ணிவிட்டு கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா வீடெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தலைக்கு குளிச்சுட்டு புதுசாக தான் நம்ம வந்து ஃபுட்டு செஞ்சு சாப்பிடணும். அப்படி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து ஐதீகமும் அப்படி தான். ஸோ ஐதீகம்னு பார்த்தீங்கன்னா சில வழிமுறைகள் வந்து கடைப்பிடிக்கலாம். ஸோ இதை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன், அதனால் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு கடையில் ஆயில் விட்டு கடுகு போட்டு பெரிய வெங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து சாம்பார் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓப்பன் பாட்டில் தான் பருப்பு வேக வைப்பேன். வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், முள்ளங்கி, ஒரு 2 பீஸ் மட்டும் மாங்காய் போட்டிருக்கேன். ஸோ இந்த எல்லா காய்கறியும் போட்டு நல்லா சாம்பார் ஒன்று வைக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சாம்பார். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் சொல்லுங்கள். ஸோ பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சேன். நல்லா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கு. பொடி ஐட்டம் எல்லாம் பார்த்துக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் 1 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1/4 டீஸ்பூன், சாம்பார் பொடி வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி காய்கெல்லாம் நல்லா ஊறுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காய் நல்லா வேகணும். நம்ம ஒரு 3 தக்காளி வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு ஊற்றிக்கலாம். நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி கரைச்சலும் பருப்பு சேர்த்துட்டோம்னா பருப்பு சாம்பார் காய்கெல்லாம் 5 விதமான காய்ங்க போட்டு சேர்த்து குழம்பு வச்சுருக்கேன். நல்லா ஹெல்த்தாக இருக்கும். சாதம் வெந்துருச்சு, வடிச்சிட்டு பார்க்குறேன். சாம்பார் நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு சின்ன கடாய் ஒன்று வச்சுருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாம் போட்டு சட்னி செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, 2-3 பீஸ் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கடையில் என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாய் நல்லா சூடாகிட்டுருக்கு பாருங்கள். 1 ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், சீரகம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா பொன்னேறமாக வந்துகிட்டே இருக்கேன். ஸோ வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்த்துடலாம்.
வரமிளக கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன் சோ அரை தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டுருக்கேன் அந்த கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை எல்லாமே போட்டு எல்லாமே ஒரு பிரட்டி பிரட்டி விட்டு நல்லா வதக்கி விட்டு சட்னி வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் சோ ரெண்டு கொட்டை புளி மட்டும் இதல போட்டுக்கலாம் சோ சட்னி பாருங்க நல்லா அரைச்சாச்சு சோ இந்த மாதிரி சூப்பரா இருக்குங்க நம்ம வந்து ஒரு சாம்பார் அதாவது அஞ்சு வகையான காய் போட்டு பருப்பு சாம்பார் செஞ்சிருக்கோம் தவரம் பருப்பு சாம்பார் அதுக்கப்புறம் கொஞ்சமா சட்னி சோ நல்ல ஃபில்லிங்கா இருக்குங்க சட்னி தாளிச்சு எடுத்து வச்சிட்டேங்க சட்னி வந்து எனக்கு பாத்திரம் கழுவி ஹெல்ப் பண்ணி கொடுக்குறான் சோ எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிட்டாங்க கொஞ்சம் மட்டும் தான் இருக்கு சோ எத்தனை பேர் வீட்ல வந்து ஹெல்ப் பண்றாங்க உங்க வீட்ல அப்படிங்கறதெல்லாம் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சுஜி வந்து வாஷிங் மெஷின்ல துணி போட போயிருக்கா நாம வந்து அஞ்சு வகையான காய் போட்டு துவரம் பருப்பு போட்டு சாம்பார் ரெடி பண்ணிட்டோம் ஒரு கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை சட்னி ரெடி பண்ணிட்டேன் சோ இது வந்து ரெண்டு நேரத்துக்கு நாம வந்து சாப்பிட்டு முடிச்சுக்கிறோம் அதுக்கப்புறமா கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பு வீடு எல்லாமே கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நியூ குக்கிங் தான் செய்யணும் ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே குக் பண்ணி மீதம் இருந்துச்சுன்னா கர்ப்பப்பில் மே அது மேலே வைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நான் வந்து அளவாக தான் குக் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு மூணு மணி நாலு மணி இருக்கும் சுஜி வந்து ஒரு ஹேர் மாஸ்க் வந்து தயார் பண்ணாங்க ஸோ என்னென்ன இதில் கலந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து மார்னிங்கே ஊற வச்சிட்டா ஒரு கைப்பிடி அளவு ஸோ அதில் வந்து செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வெந்தயத்தோடு சேர்த்து நல்லா மைய அரைச்சி ஹேர் மாஸ்க் போட்டாங்க சுஜி வந்து ஸோ எனக்கும் கொஞ்சம் ஒரு பவுல் எடுத்து வச்சுருந்தா நானும் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேர் மாஸ்க்லாம் நீங்கள் வந்து நிறையா போட்டுக்கிறதுக்கான ஒரு டைமிங் கிடைக்கும் ஸோ இந்த டைமிங்கே வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது ஒரு சின்ன டிப் உங்களுக்கு ஸோ இப்போ வாங்க வீடியோ பார்த்துடலாம் சுஜி வந்து மிஷினில் துணியெல்லாம் போட்டு வந்துட்டா சாப்பிட ஆரம்பிச்சிட்டா ஸோ ஒரு சாம்பார் சாப்பாடு பார்த்திங்கன்னா சட்னி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஸோ தனியாக ஷாப்பிங் அவள் கொடுக்கலாம்னு நினச்சேன் ஆனால் இந்த வீடியோ இந்த பிளாக் கூட உங்களுக்கு அட்டாச்சி பண்ணிடுறேன் ஸோ இந்த பவுல் பார்த்திங்கன்னா மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஸோ ரொம்ப சூப்பர்வாக இருக்குது ஸோ இது வந்து நல்லா இருக்கிறதுனால நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால அழகாக லிட்டோடு நமக்கு வந்துடுது ஸோ அதனால் வந்து இன்னொரு செட்டும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் மீஷோவில் சூப்பர்வாக இருக்குங்க தனியாக இதோட டீட்டெயில்டு ரெண்டு பீஸுமே வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து தனியாக வீடியோ போடுறேன் இந்த மெசேஜில் சொல்லுங்கள் ஸோ நல்ல சூப்பர் அதாவது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் லிட்டோட கிளாஸ் லிட்டோட உங்களுக்கு வந்து பவுல் கலெக்ஷன்ஸ் அழகாக வந்துடுது சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் வந்து தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து வீடியோ பர்பஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம் இன்றைக்கி மார்னிங் குக் பண்ணதெல்லாம் சர்வ் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் சாதம் அஞ்சு விதமான வெஜிடபிள்ஸ் போட்டு துவரம் பருப்பு போட்டு சாம்பார் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை போட்டு சட்னி தயிர் உங்களுக்கு டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்ல வந்து இந்த சட்னி சாம்பார் எல்லாமே காமிச்சிருப்பேன் ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போல் நிறைய குக்கிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டெய்லியுமே பிளாக் ஷூட் பண்ணி அனுப்பிக்கிட்டு தான் இருக்கேன் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி மெத்தடில் குக் பண்ணுறது எப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து ஸோ இந்த வீடியோவை முதல் முறையாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு கலந்துக்கிட்டு வின் பண்ணுறவங்க பண்ணுங்கள் So thanks for watching. Have a nice day. Have a great day. Next video will Sandeepom.